எங்க ஊர்ல இருக்கிற மேலான இனமான சொந்தங்களுக்கும் பேட்டை கொண்டான வேங்கைகளுக்கும் சங்கம் ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை எனக்கு ஒத்துழைப்பாக உள்ள அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர அமைப்புகளுக்கும் நமது புதிய திராவிட கழகத்தில் இணைந்து பணியாற்றி வரும் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் நாடார் முதல் செட்டியார் வரை கோயில் வரை மன்னார் வரை பண்டாரம் வரை மன்னார் வரை அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் சமூகநீதி கூட்டமைப்பில் இணைந்துள்ள அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் மாநாடு முதல் இன்று வரை என்னோட தோளுடைய தோளாக பயணித்து வரும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு சின்னவர் அவர்களுக்கும் தமிழக அரசு அலுவலர்கள் அனைவர்களுக்கும் இந்த நன்னேரத்திலே புதிய திராவிட கழகத்தின் சார்பாக திட்டிக்கும் தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள். நம் வாழ்வில் இருள் நீ நம் வாழ்வில் உள்ள இருள் நீங்கி இன்பம் பொங்க செல்வம் பெருக பதினாலும் பெற்று பெருவாழ் வாழ புதிய திராவிட கழகத்தின் சார்பாக இனிய திட்டிக்கும் தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள். சங்கம் ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை நம்மோட ஒரே மனதாக எந்த ஆசாபாசங்களுக்கும் இடமில்லாமல் இனத்தின் வெற்றி ஒன்றே இலக்கு என்ற எண்ணத்தில் என்னோடு பயணித்து வந்துள்ள இந்த இளைஞர் கூட்டத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தொகுதி ஆலோசனை கூட்டமானது தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு பகுதியிலே நம்ம கூட்டம் போடுவதற்கு திட்டம் தீட்டியுள்ளோம். அதற்கு முதற்கட்டமாக மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் 300 சட்டமன்ற பொறுப்பாளர்கள் நியமித்து அதற்கான வேலைகளை ஆரம்பித்துள்ளோம். இனி வருங்காலங்களில் நகரம் வாரியாக பேரூர் வாரியாக கிளை வாரியாக ஊராட்சி வாரியாக கூட்டம் நடத்துவது திட்டமிட்டுள்ளோம். வருகின்ற 2024 நவம்பர் 14 அன்றிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வால்மீகி ஜெயந்தி விழா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனகல்லி சட்டமன்ற தொகுதி ஆலோசனை கூட்டம் போனது நவம்பர் 14 ஆகிவருகிறது. டிசம்பர் 22 என்னோட பிறந்த நாள் விழாவானது குளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற உள்ளது. அதை முடித்து மாண்புமிகு அதாவது சொல்லப்போனால் நம்ம இனத்தோட மாபெரும் தலைவர் அல்லாலை இளையநாயரோட முதல் விழா முதல் இந்த ஆண்டு தான் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் புதிய திராவிட கழகத்தோட போராட்டத்துக்கு வேட்டு கொண்ட இளைஞர்கள் போராட்டத்துக்கு பின்னா வைத்து தமிழக அரசானது அல்லாலை இளையநாயருக்கு அரசு விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது அதாவது சொல்லப்போனால் இரண்டாவது அரசு விழாக்கானக்கூடிய சமுதாயமாக வேட்டு கொண்ட சொல்லும் ஒரு நிலை உயர்த்தியுள்ளோம். இனி வருங்காலங்களில் கொடிவேரியடைய பொங்காலவனுக்கும் மணிமண்டபம் அமைக்கப்படும். இதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி மாதம் கரூரில் வந்து சட்டமன்ற ஆலோசனை கூட்டமானது அறக்குறிச்சியிலையும் மார்ச் மாதம் திருப்பூர்லையும் ஏப்ரல் மாதம் நாமக்கல்லையும் தமிழ்நாடு முழுவதும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் இந்த ஈரோடு கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய 50 தொகுதிகளிலே சட்டமன்ற பொதுக்கூட்டமானது நாம் திட்டமிட்டிருக்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தொகுதியிலே நாம் சட்டமன்றத்திற்கு செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. அவ்வளவு ஒரு கட்டுப்பாடான இயக்கமாக புதிய திராவிடம் வளர்ந்து வந்துள்ளது. அதற்கு தோளோடு தோழல் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நாம செயல்படக்கூடிய செயல்பாட்டின் மூலமாக தான் இந்த மத்திய அரசாங்கத்திலேயும் மாநில அரசாங்கத்திலேயும் உள்ள கட்சிகள் அதாவது திராவிட கட்சி தேசிய கட்சிகள்லாம் சீட் கொடுக்கறதுக்கு முன்னுதாரணம் யாருன்னு கேட்டால் அந்த புதிய திராவிடங்களும் நாம் தான். நம்மளோட செயல்பாடு எவ்வளவு வேகமா இருக்குதோ அதை பொறுத்து அந்த சமுதாயத்தோட வளர்ச்சி ஏறது. நீங்கள் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அரசியலை முன்னேறுவதற்காக தான் அணு தினமும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் பத்தாம நாங்கள் உயரா அதாவது உயர விட பெருசா வந்து நினைச்சு இந்த சமுதாயத்தை நம்ம வந்து நமக்கு நம்ம இறந்தது வந்து மிக மிக மிகப்பெரிய அளவில் இருக்கு. நான் தினமும் நம்ம பசங்கள்ட மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் இந்த ஜென்மம் நமக்கு பத்தாதாட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு இழந்திருக்கிறோம். நாம் உயிரோடு இருக்கிற காலத்தில் இந்த சமுதாயத்திற்கான கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்புகள் பெற்றுத்தரணும் நினைக்கிறோம். வேட்டுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் குடிகளுக்கும் இன்றைக்கு அரசியல் என்பது அங்கீகாரம் இல்லாமல் இருக்கு. அரசியலே புறக்கணிக்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் அரசியல் பெருணித்துவத்தை பெற்றுத்தருவதற்கு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் புதிய திராவிட கழகம். பொங்குமண்டலத்திலே நாடார் செட்டியார் முதலியார் வண்ணார் போயர் அது மாதிரி பண்ணார் இது மாதிரி ஏகப்பட்ட சமுதாய மக்கள் அரசியலை பொறுப்பு பின்னங்கியுள்ளனர். இவர்களுக்கெல்லாம் அரசியல் பெருணித்துவை பெற்றுத்தரவுக்கு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த புதிய திராவிட கழகம். புதிய திராவிட கழகத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நடைபெற்ற முடிந்த
இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு 24 வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அலுவலகத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு சீர்மரபின நலவாரிய உறுப்பினர்களோட ஆலோசனை கூட்டமானது எழிலகத்தில் நடந்துச்சு. அதில் நம்ம மக்கள் வந்து வேட்டுக்கோட்ட சமய மக்கள் வந்து டிஎன்சியில் வந்து கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் நம்ம இருக்கிறோம், மற்ற மாவட்டங்களில் எம்பிசி இருக்கிறோம், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர், அதே மாதிரி தான் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் வரைக்கும் நம்ம வந்து எம்பிசியில் இருக்கிறோம். அதெல்லாம் டிஎன்சியில் ஒரே பட்டியல் கீழ் கொண்டார் சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அன்பு அண்ணன் வெய்யநாதன் அவர்கிட்ட வந்து நம்ம கோரிக்கை மனு கொடுத்து சிறப்பாக பேசியிருக்கிறோம். அவர் இதுக்கான ஏற்பாடுகள் செய்யறதுக்காரு. ஏன்னு சொல்லப்போனால் தென் மாவட்டம் வந்து கண்டர் பள்ளிக்கூடம் இருக்கு, அதே மாதிரி வந்து பொங்கு மாவட்டத்தில் வேட்டை கொண்டாட பள்ளிக்கூடங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும் சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட கலந்துக்கிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நாம டிஎன்சியில் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில் என்னோட தலைமையில் வருகின்ற அதாவது சொல்லப்போனால் தீபாவளியை பின்னிட்டு ஒவ்வொரு ஊர் வழியாக நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் நாங்கள் நல்ல உறுப்பினர்கள் படிவத்தை கொடுத்து அவர்களை எல்லாம் டிஎன்சியில் இருக்காங்க. 80% டிஎன்சியில் இருக்க 20% வேட்டுக்கொண்டு எம்பிசியில் இருக்கிறாங்க. இவர் எல்லாம் வந்து டிஎன்சியில் இருக்கிறவங்களுக்கு நலத்திட்ட உதவி பல்வேறு நலத்திட்ட உதவி வந்து அரசாங்கம் இருந்தார். பார்த்தீங்கன்னா கல்வி ஊக்கத்தொகை தராங்க, 34 மரணம் கட்டினா 125,000 ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கன்னா 125,000 தராங்க, 34 ஊனம் ஏற்பட்டால் 10,000 தராங்க, அந்த விபத்தின் தன்மைக்கு ஏற்ப 100,000 வரைக்கும் தராங்க. இயற்கை மரண உதவி பார்த்தீங்கன்னா 30,000, சாதாரண இயற்கையாக இருந்தால் கூட அந்த குடும்பத்துக்கு 30,000 ஒரு நபருக்கு வந்து இயற்கை மரணம் வைக்கிறீங்க. இப்போ ஈமச்சடங்கு வந்து 5,000 தராங்க. கல்வி ஊக்கத்தொகை பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10வது படித்தா 1,000 தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலங்களில் பணம் தராங்க. ஆண்களுக்கு வழங்கும் திருமண உதவி தொகை பார்த்தீங்கன்னா 3,000 தராங்க. பெண்களுக்கு 5,000 தராங்க. மகப்பேறு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் 1,000 பணம் தராங்க, மாதம் 1,000 ரூபா 6,000 தராங்க. மூக்கு கண்ணாடி, முதியோர் ஓய்வூதியம் 1,200 வந்து முதியோர் ஓய்வூதியம் தராங்க, 1,200 தராங்க. இதெல்லாம் வந்து அந்த 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி தொகைகளை வாங்கி தரக்கு இந்த உறுப்பினர் படிவத்தை மாவட்ட செயலாமல் மக்களை சந்தோஷத்தோடு நாங்கள் நின்று எல்லா பக்கமும் கொடுக்குறோம். சந்தோஷமாக வந்து நீங்கள் ஊர் வாரியாக வரக்கு நான் ஏற்பாடுகள் செய்ய திட்டமிட்டுருக்கிறோம். இதுபோல் தமிழ் சொந்தங்கள் அதாவது சொல்லணும்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள அதாவது டிஎன்சியில் வந்து இது வந்து டிஎன்சி வந்து வேட்டுக்கொண்டு மட்டும் இல்லை, செட்டியார் அதாவது நாய்க்கர் முன்னு எல்லாம் இருக்காங்க. இங்கே யாராக இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத்தரவுக்கு இந்த டிஎன்சியில் நம்ம நேரம் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன எப்படி உறுப்பினர் சேர்க்க முடியுமோ, ஏன்னா தமிழ்நாட்டிலே 38,000 பேர் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் மட்டும் 100,000 பேர் நம்ம சேர்க்கலாம். அதுக்கான ஏற்பாடுகள் திட்டமிட்டுருக்கிறோம். இனி வருங்காலங்களில் நம்ம எவ்வளோ வேகமாக செயல்படுறோமோ அப்போ நம்ம அந்த செயல்பாட்டை பொறுத்து தான் இந்த சமூகத்திற்கான அரசியல் அங்கீகாரமானது நிர்ணயம் செய்யப்படுது. அதனால் வந்து நாம் இன்னைக்கு வருங்காலங்களில் இது நம்ம 15 வருஷமாக வேகமாக இருந்துட்டோம், இனி இந்த 1.5 வருஷ காலங்களில் 500 நாளில் மிகவும் தீயாக வேலை செஞ்சு இந்த சமுதாயத்துக்கான அரசியல் தருணத்தை பெற்றுத்தரணும். நம்ம எவ்வளோ எப்படி செயல்படுறோமோ நம்ம செயல்பாட்டை பொறுத்து தான் அனைத்து சொல்லப்போனால் இந்த திமுக அதிமுக இருக்கிற வேட்டுக்கொண்டவர்கள் கூட பிஜேபி காங்கிரஸ் இருக்கிறது கூட நாம செயல்பட்டதான் இது சீட் கிடைக்கும். அதனால நாம வந்து இந்த சமூக மேம்பாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். வேட்டுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் அரசியல் குறைக்கிறதுக்காக உருவாக்கப்படும், அதாவது அரசியலே பின்தங்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த புதிய திராவிட கழகம். இந்த புதிய திராவிட கழகத்திற்கு நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். தமிழ்நாட்டில் எத்தனை சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி வந்தாலும் போனாலும் எந்த கட்சிக்கும் போகாது, இன்னும் அப்படியே அந்த உரிமைக்காகவும் தன்மானத்திற்காகவும் என்னோட பயணித்து வந்துள்ள இளைஞர் அனைவருக்கும் ஒரு நன்னேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இனி வரும் காலங்களில் நாளைக்கு தீபாவளி நம் வாழ்வில் இதனால் வரந்து வந்த கஷ்டங்கள் விலகி இன்பம் பெருக வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கல்வி பொருளாதார வேலையை பறந்து நாம் ஒருபடி அனைத்து சமுதாயத்திற்கு மேல உயர எல்லாம் இரநிலை வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் திட்டிக்கும் தீபாவளி தினம் நல்வாழ்த்துக்கு நன்றி வணக்கம்.